பிரியமானவர்களே, நாம இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள தாமிரபரணி ஆறு ஆறு சிற்றாறுகளாக கடல்ல கலக்கக்கூடிய புன்னக்காயல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தீவில் அமைஞ்சிருக்கக்கூடிய புனித தோமையார் ஆலயத்தின பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த புன்னக்காயலுக்கு போறதுக்கான வழி வந்து நம்ம திருச்செந்தூர்ல இருந்தாலும் வரலாம், தூத்துக்குடியில இருந்தாலும் வரலாம். நம்ம தூத்துக்குடியில இருந்து வந்தாலும் சரி, திருச்செந்தூர்ல இருந்து வந்தாலும் சரி, நம்ம ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து தான் புன்னக்காயல்ங்கிற ஊருக்கு போக முடியும். இப்போ தூத்துக்குடியில இருந்து வந்தா 29 கிலோமீட்டர் ஆகும். நாங்க திருச்செந்தூர்ல இருந்து தான் வந்தோம். திருச்செந்தூர்ல இருந்து எங்களுக்கு ஆத்தூருக்கு 21 கிலோமீட்டர் ஆச்சு. ஆத்தூர்ல இருந்து புன்னக்காயலுக்கு 6 கிலோமீட்டர் தூரம் நம்ம உள்ள போகணும். நாம இப்போ கோயிலுக்கு போற வழியில இருக்கக்கூடிய ரோடுகள், அப்புறம் ஊரெல்லாம் எப்படி இருக்கு, அந்த ஊர்களோட இயற்கை வளங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே இப்போ கோயிலை நோக்கி போகலாம். புன்னக்காயல் ஊருக்குள்ள வந்துட்டோம். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய சீடர்கள் ஒருத்தரா இருந்த புனித தோமையார் வந்து நற்செய்தியை பறைசாற்ற பணிக்காக இந்தியாவுக்கு வந்தபோது அவர் வந்து இந்த இடத்துல வந்து தங்கி இருந்ததாகவும், அதனாலதான் இங்க வந்து அவருக்கு ஒரு கோவில் எழுப்பப்பட்டதாகவும் அங்க உள்ளவங்க வந்து சொன்னாங்க. இந்த புன்னக்காயலுக்கு இன்னொரு தனி சிறப்பும் இருக்கு. அது என்னன்னா, இங்கே தான் தமிழ்நாட்டிலேயே முதல் முதல்ல அச்சகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இங்கே ஒரு துறைமுகமும் இருந்ததா இங்கே உள்ள மக்கள் வந்து சொன்னாங்க. இந்த புன்னக்காயிலிருந்து அந்த கோவிலுக்கு செல்றதுக்கு வந்து நம்ம இரண்டு வழியாக செல்லலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆற்று ஆறுகளை கடந்து, அதாவது ஆறு சிற்றாறுகளை கடந்து நம்ம போகணும். இன்னொன்று நம்ம போட் வழியாகவும் போகலாம். நம்ம நடந்து போகிறதா இருந்தால் நம்ம அதிகாலையிலேயே போனாதான் நீர்மட்டம் வந்து குறைவாக இருக்கும், நமக்கும் நடந்து செல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் அத்தையெல்லாம் காலையிலே நடந்து தான் வந்தாங்க. ஆனா உங்க கால்ல வந்து இந்த தடவை சிப்பிலாம் வெட்டி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. இதனால இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து எந்தவித சேதமோ உயிர் சேதமோ இதுவரைக்கும் ஏற்பட்டது கிடையாது. எங்க பாட்டி ஒரு தடவை இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து அவங்க இங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து ஒரு நாய் வழிகாட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து எங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிச்சிச்சு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம்தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து ரெண்டாவது வழியான போட் மூலியமாக போக போகிறோம். ஏன்னா எங்கள் கிட்ட சின்ன பிள்ளைங்களாம் நிறைய இருக்கிறதுனால நாங்கள் வந்து போட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். நாங்கள் வந்து ரெண்டு ஃபேமிலியாக போனோம், எங்கள் ஃபேமிலி அப்புறம் எங்கள் மாமா ஃபேமிலி. சரி வாங்க, இப்போ நம்ம போட்டில் போகிற அனுபவத்தை பார்ப்போம். Thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் தெரியுது, நம்ம போட் வந்து இப்போ அந்த கோயிலை நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம போட் வந்து இப்போ கோயிலுக்கு வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இங்கே குளிச்சிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, இங்கே குளிச்சுட்டு இந்த கோவிலை மூன்று முறை சுற்றி வந்துட்டு தான் அந்த கோவிலுக்குள்ளேயே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் குளிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த நுழைவாயில இருக்கக்கூடிய சிலுவை வந்து கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிலுவையாம். அதுல வந்து எண்ணெயை தடவி நம்ம பூசிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புறாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்து தவ காலத்துல தான் அதிக மக்கள் வந்து வந்து போவாங்க. நாங்க தவ காலத்தோட மூணாவது வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு வந்தோம். இங்கே வந்து மூணாவது வாரம் அசனம் வந்து நடைபெறும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அசனம் வந்து நடந்துட்டுருக்கு. நாங்களும் போய் சாப்பிட போகிறோம். நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்களாம் நினைக்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு நடந்து வரணுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து முடிவெடுத்திருக்காங்க. அப்போ வந்து அன்னைக்கு நைட்டே அந்த கோவிலோட உபதேசியார் கனவுல வந்து தோமையார் தோன்றி, நீங்கள் வந்து பாலம்லாம் கட்ட வேண்டாம், என்னை பார்க்க வரக்கூடிய மக்கள் வந்து தண்ணியில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த ஊர் மக்கள் வந்து சொன்னாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு குடும்பம் அவங்க தாத்தா காலத்துல இருந்தே இந்த கோவிலுக்கான உபதேசியார் பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து தினமும் அந்த ஆறுகளை கடந்து அந்த கோவிலுக்கு போய் விளக்கு போடுறாங்க. நிறைய பேர் அந்த கோவிலில் வந்து இரண்டு மூன்று நாட்கள் தங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அங்கே போகிறவங்க. ஆனால் அப்படி போகும்போது அங்கே வந்து நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா அங்கே கடை கிடையாது, மெயினான திங் அங்கே கரண்டே கிடையாது. நமக்கு தேவையான சாப்பாடாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்களாக இருக்கும், என்னென்ன பொருட்களாக இருந்தாலும் நம்ம வந்து அதை மறக்காமல் கொண்டு போகணும். சப்போஸ் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம போட் மூலியமாகவோ இல்லைன்னா திரும்ப அந்த ஆறு ஆறுகளை கடந்து தான் நம்ம ஊருக்குள்ளே வந்து திரும்ப வாங்கிட்டு ரிட்டர்ன் போகணும். இப்போ வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து கிளம்புறோம். நாங்கள் வந்து அங்கே தங்கலை, நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். இந்த போட் வந்துடுச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். பாய்.